காஷ்மீர்ல வைஷ்ணவ தேவி கோவில் ஒண்ணு இருக்கு, இந்துக்களின் புரதான கோவில், அதுவும் சைவர்களோட கோவில். அந்த கோவில்ல இந்த ஆண்டு 91 லட்சம் பேர் சித்திரை அன்று போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. வைஷ்ணவ தேவி விழால சித்திரை மாசம் நடக்கும். சென்ற சித்திரையின் போது எவ்வளோ 90 லட்சம் பேர். அரசு என்ன புள்ளி விவரம் கொடுக்குறான்னா, சென்ற ஆண்டை விட 30 லட்சம் பேர் அதிகம் மக்கள் இந்த ஆண்டு சென்று வணங்கி வந்திருக்கிறார். எங்க இருக்கு அந்த வைஷ்ணவ தேவி கோவில்? காஷ்மீரின் ஒரு பகுதி. அது எந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது? இவன் யார தீவிரவாதின்னு சொல்றானோ அந்த தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற வைஷ்ணவ தேவி கோவிலில் 90 லட்சம் இந்து பக்தர்கள் சாமி கும்பிட்டதாக பேப்பரில் படித்திருப்பேன். அந்த கோயில் அவன் செதைச்சிடல, இடிச்சிடல. அங்க இருக்கிறவன் தீவிரவாதி, அவன்கிட்ட வெடிகுண்டு இருக்கு, நம்மள்கிட்ட பேனா கட்டி கூட இல்லை. அவன் நினைச்சா ரெண்டு குண்டை போட்டு அதை அழிச்சிடலாம். ஆனா 90 லட்சம் மக்களை அந்த முஸ்லீம் மக்கள்கள் அனுமதித்தார்கள். ஏன்? பிற வழிபாடு ஸ்தலங்களை அழிப்பது இஸ்லாமுகளுக்கு ஏற்புடையதல்ல. அதனால் அந்த தீவிரவாதிகள் 90 லட்சம் பேரை வணங்க அனுமதித்தார்கள். வணங்கிட்டு பத்திரமா திரும்பி வந்தான். இந்த ஒரு பய முரளி மனோகர் ஜேசி ஒரு 3 சக்கர கொடி ஏத்துறதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போனான். 90 லட்சம் பேர் அவனுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு திரும்புறான். அதே நேரம் இந்துக்களின் வழிபாடு உரிமையை முஸ்லிம்கள் காஷ்மீரில் எதிர்க்காத நேரத்தில் 40 ஆண்டு காலமாக நாங்கள் 400 வருஷம் தொழுதுட்டு வந்த பள்ளிவாசல இவன் புடுங்கி வச்சுட்டு எங்களை தொழுக விட மாட்டேங்கிறான். இவன் தேசியவாதியா? அவன் தேச துரோகியா? அவனுக்கு என்னுடைய ராயல் சல்யூட். காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு என்னுடைய ராயல் சல்யூட். முடிஞ்சா கேஸ் போட்டு பார், எந்த எஃப்ஐஆர் வேணாலும் போட்டு பார், கிழிச்சு காட்டுறேன். காஷ்மீர் தீவிரவாதிகளுடைய ராயல் சல்யூட். என்ன பண்ணிடுவேன் எழுதிக்கோ. இந்து மக்கள் 90 லட்சம் பேரை வழிபாடு ஸ்தலத்திற்கு அனுப்பி ஒரு ஆளுக்கு கூட தீங்கு செய்யாமல் திருப்பி அனுப்பிய அவன் தீவிரவாதி அல்லவா? தீவிரவாதியாம். 400 ஆண்டு காலமாக நான் தொழுது வந்த பாபர் பள்ளியை பிடிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தேச விரோதிகள் தேசியவாதிகளா? செருப்பகல் அடிச்சா என்ன? நம்மளை இந்துக்கள் என்னடா நீ எல்லாம் இந்துக்கள்? நாங்களா வேற எந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லு? நாங்களா அரபு நாட்டிலிருந்து வந்துட்டோமா?